வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலம் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனா. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் முதல் தடவையாக 21,000 தாண்டி சென்றிருக்கின்றது கொரோனா தொற்று. தீவிர நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ச்சியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் இந்த செய்தி வாசிக்கும் வரை 21,506 பேர் இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றார். இந்த 21,506 தான் இதுவரை ஜெர்மனியில் நோய் தொற்றிய எண்ணிக்கை மிக அதிக அளவான எண்ணிக்கையாகும். இதேவேளையில் ஒரு நாளில் மட்டும் 166 பேர் இறந்திருக்கின்றார்கள். மொத்தமாக ஜெர்மனியில் 619,089 பேர் இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இறந்திருக்கின்றார்கள் 11,096 பேர். இதேவேளையில் இந்த நோய் தொற்றிலிருந்து நீங்கியவர்கள் வந்து 402,500 பேர் இந்த நோய் தொற்றிலிருந்து நீங்கி இருக்கின்றார்கள். இதேவேளையில் எங்கள் அதிபர் அங்கலா மேர்க்கல் அவர்கள் 2 கிழமைகளுக்கு முதல் இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னுக்கு வந்து இந்த 20,000 பேருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு தொற்றலாம் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது நிலைமை வேறு விதமாக அமைந்து விட்டது. என்றாலும் ஜெர்மனியில் பல நகரங்கள் பல வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக கிரீஃபெல்ட் என்று அறிவித்திருக்கின்றது, குருன்ஷூல மாணவர்களுக்கு கூட ஆரம்ப பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு முகக்கவசத்தை அணித்தல் வேண்டும் என்று சொல்லி. இதே வேளையில் ஃபிட்னஸ் ஸ்டூடியோ உண்டு, அதாவது வந்து இந்த புது 2வது லாக்டவுனுக்கு பிற்பாடு தங்களுடைய ஃபிட்னஸ் ஸ்டூடியோவை பூட்டப்பட்டது பிள்ளை என்று சொல்லி உச்சநீதிமன்றம், அதாவது வந்து மாவட்ட உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்திருந்தார்கள் என்று நோட்டரி மெஸ்பாலின் மாவட்ட நிர்வாக உயர் நீதிமன்றம் முன்சர் அறிவித்திருக்கின்றது. அது தவறு அல்ல, அதாவது ஃபிட்னஸ் ஸ்டூடியோ மூடித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்கின்றார்கள். ஜெர்மனி நாட்டில் தீவிரவாத பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியில் அண்மை காலங்களாக வலதுசாரி தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணமிருந்த வேளையில் நேற்று தினம் ஜெர்மன் போலீசார் இடதுசாரி தீவிரவாத பயங்கரவாத குழு ஒன்றில் உள்ள ஒரு பெண் உறுப்பினரை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த பெண்ணினுடைய வயது 25 வயது. இவர் கடந்த காலங்களில் பல இடதுசாரி சிந்தனுடைய தாக்குதலில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லியும், இந்த அணியில் 10 உறுப்பினர்கள் இருந்தார் என்று சொல்லியும், இந்த 10 உறுப்பினர்களுடைய தலைவியாக இவர் செயற்பட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் இப்பொழுது லைப்சிக்கில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜெர்மனியில் வெளிநாட்டு குழுக்களின் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அண்மை காலங்களாக ஜெர்மனியில் கிளான் கிரிமினாலிட்டேட், அதாவது வந்து வெளிநாட்டு குழுவினருடைய குற்றச்செயல்களை பற்றி அதை கட்டுப்படுத்துவதற்காக ஜெர்மன் போலீசாரும் நிர்வாகங்களும் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். இதற்காக அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பல தனிப்படைகளையும் தனி விசாரணை குழுக்களையும் அமைத்திருக்கின்றார்கள். இதன் ஒரு உச்சக்கட்டமாக நேற்றைய தினம் பெர்லின் நகர போலீசார் அந்த பிராந்தியத்தில் உள்ள சகல வாகன திருத்தும் இடங்களையும் அவர்கள் சோதனையிட்டிருக்கின்றார்கள். இந்த சோதனையின் பொழுது 86 நபர்களை அவர்கள் அழைத்து அவர்களுடைய கை அடையாளங்களை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இதே வேளையில் பல வாகனங்கள் பிழையான முறையில் அங்கே இருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது. சமஷ்டி அலுவலக பொறுப்பாளர் புரிந்த தவறுக்காக அவர் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சென்ற 2018 பிரேமன் நகரில் உள்ள புண்டசம்பிளிங், அதாவது அகதிகளுக்கான சமஷ்டி அலுவலகத்தில் சில முறைகேடு நடந்ததாக பாரிய அளவில் பேசப்பட்டு வந்திருந்தது. அந்த அலுவலகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த பெண்ணானவர் தனது நண்பரான சட்டத்திறனிய ஒருவருக்கு சாதகமான முறையில் செயற்பட்டு அங்கே அவர்களூடாக அகதி விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அகதி யந்திரத்தை கொடுத்ததாகத்தான் குற்றச்சாட்டாக இருந்தது. இவர் மீது போலீசார் வந்து இந்த குழுவின் மீது 121 குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார்கள். இப்பொழுது பிரேமன் மாவட்ட நீதிமன்றமானது இந்த 121 குற்றச்செயல்களில் 14 குற்றச்செயல்களை மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாகவும், இதே வேளையில் குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த சமஷ்டி அலுவலகத்தினுடைய பொறுப்பாளருக்கு எதிராகவும் இன்னும் ஒரு சட்டத்திறனுக்கு எதிராகவும் மட்டும்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன. 4 வயது குழந்தையை ஆற்றில் தள்ளி வீழ்த்தி கொலை செய்திருக்கும் தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதர்சக்சன் மாநிலத்தின் ரொட்டன்பெர்க் என்ற ஒரு நகரத்தில் ஒரு பாரிய கவலை சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதாவது 40 வயதுடைய ஒரு தாயாரும் 4 வயதுடைய ஒரு சிறுவனும் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் தாயார் இந்த 4 வயது மகனை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் இந்த மகனை அழைத்து வெளியே சென்றதாகவும், இது சம்பந்தமாக இந்த வைத்தியசாலை நிர்வாகம் போலீசாருக்கு அறிவித்திருந்த பொழுது நேற்றைய தினம் 11 மணிக்கு தாயாரை மட்டும் போலீசார் சந்தித்ததாகவும், இதே வேளையில் அந்த 4 வயது மகன் வந்து இன்றைய தினம் ஒரு ஆற்றிலிருந்து இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். இதன் பிரகாரம் இப்பொழுது இந்த 40 வயது தாயார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த தாயார் தான் தனது 4 வயது சிறுவனை, அதாவது குழந்தையை
ஆட்டி தள்ளி வீழ்த்தியதாக போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். கொரோனா கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மீறுபவர்களுக்கு எதிராக பல நகர நிர்வாகங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதன் அடிப்படையில் முதலாவது லாக்டவுனின் பொழுது டோர்ட்மண்ட் நகர நிர்வாகமானது இரண்டு பேருக்கு மேல் கூடுபவர்களுக்கு எதிராக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். இதன் பிரகாரம் இவ்வாறு இரண்டு பேருக்கு மேல் கூடியவர்களுக்கு அவர்கள் தலா 200 யூரோ பண தண்டனை வழங்கியிருந்தார்கள். இந்த தண்டனைக்கு எதிராக இந்த நபர்கள் நீதி அம்ஸ்கரிக் டோர்ட்மூன்றில் மேன்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த முறையிடும் பொழுது அம்ஸ்கரிக் டோர்ட்மூண்டானது நகர நிர்வாகமும் செய்தது பிழை. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அரசாங்கம் கொண்டு வந்த இந்த புதிய நடைமுறையானது புதிய சட்டத்தை உருவாக்காமல் அவர்கள் தன்னிச்சையான முறையில் சில ஒழுங்கு நடவடிக்கைகளை பிரயோகித்திருந்த காரணத்தினால் இந்த அம்ஸ்கரிக் இந்த டோர்ட்மூண்ட் நகர நிர்வாகம் எடுத்த முடிவு பிழை என்று சொல்லி நகர நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அமெரிக்காவில் அதிபர் டிரம்ப் அவர்களின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பென்சில்வேனியா மாநிலத்தில் டிரம்பின் ஆதரவாளர்கள் அந்த மாநிலத்தில் நடைபெற்ற வாக்கு நிலையங்களுக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தை புரிந்திருக்கின்றார்கள். இதே வேளையில் பிலடெல்பியாவில் உள்ள ஒரு வாக்கு அளிப்பு நிலையத்தை இவர்கள் முற்றுகையிட இருந்ததாகவும் பின்னர் போலீசார் தலையிட்டு இவர்களை விலக்கியதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. மிக்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.